குருவே சரணம். ஸ்ரீ நற்பே ஜோதிர மையம். நான் உங்கள் கார்த்திகே வேல்வன். நாம் பார்க்கறது குரு பகவான் தோஷம் விலக கர்ம பரிகாரம். குருனாவே குழந்தைகளை குறிக்கும். குழந்தைகளை வந்து தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அவர்கள் மனம் புண்படிப்படி நடந்து கொள்ளக்கூடாது. குழந்தைகள் மனம் அறிந்து செயல்படணும். குரு, ஆசிரியர், போதகர், கலையை கற்றுக் கொடுப்பவர் இவரை வந்து நிந்தனை செய்யக்கூடாது, அலட்சியம் செய்யக்கூடாது, அவமதிப்பு செய்யக்கூடாது, மரியாதை செலுத்தணும். குரு வார்த்தை கட்டளையாக மதிக்கணும். இவரிடம் கற்ற எந்த வித்தியாக இருந்தாலும் முறைப்படி பயன்படுத்தணும், தவறாக பயன்படுத்தக்கூடாது. குருவுக்கு பணிவிடை செய்யணும். குரு பணம், தனம், பணத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். பணத்தை வந்து தூக்கி எறியக்கூடாது. குரு வந்து மரியாதை குறிக்கும். பிறரை வந்து அவமரியாதை செய்யக்கூடாது. எவருக்கும் கெடுதல் செஞ்சால், நமக்கு செஞ்சால் கூட அவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. குருன்னா நீதிபதி, வங்கி, கணக்கு குறிக்கும். நீதிபதிக்கு உரிய மரியாதை செலுத்தணும். நீதிபதி வந்தோடனே எழுந்து இருக்கிறாங்களே, இது எல்லாமே உதாரணம். வங்கி கணக்கு வந்து முறையாக பராமரிக்கணும். பொய் கணக்கு எதுவும் சொல்லக்கூடாது. குருன்னா தன்னம்பிக்கை சொல்லணும். நாம் சோர்ந்திருக்கும் போது நமக்கு வழிகாட்டியே இருப்பது குரு தான். எவர் வந்து நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கக்கூடாது. அதே போல் எவருடைய தன்னம்பிக்கையும் நமக்கு எடுக்கக்கூடாது. இப்படிலாம் நடந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு குரு பகவானோட தோஷங்கிறது விலகிரும். இதெல்லாம் வந்து கர்ம பரிகாரம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.